அதற்கு ஒரு முக்கியமான பல ஆண்டுகளாக நான் யோசித்து இது போன்ற திட்டத்தை கருவிலே செயல்படுத்த வேண்டும் என்று விருப்பப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த முயற்சியாக இந்த முயற்சி என்பது நம்முடைய முதல் முயற்சி. இந்த முதல் முயற்சியில் நாம் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு இதிலே பங்கு பெறுகின்றோம். நிச்சயம் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இருந்தாலும் கூட தொடர்ந்து ஆண்டுதோறும் இதை நம்முடைய மாவட்டத்தில் ஒவ்வொரு போட்டித் தேர்விலும் ஒரு சிறப்பான ஏற்பாடுகளை செய்திட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரோடு கலந்து பேசியிருக்கின்றோம். இதற்காக என்ன செலவினங்கள் ஏற்பட்டாலும் அதை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு நம்முடைய இலக்கு கரூர் மாவட்டத்திலிருந்து அரசு பணிகளில் அதிகமானோர் தேர்ச்சி பெற்றார்கள், அந்த வேலை வாய்ப்புகளை பெற்றார்கள் என்ற நிலையை உருவாக்கிட வேண்டும். குறிப்பாக ஒருவர் ஒரு இல்லத்தில் அரசு பணிக்கு செல்கின்ற பொழுது அந்த பகுதியை சார்ந்தவர்கள் அவருடைய இல்லத்தை சார்ந்தவருடைய உறவினர்கள் நண்பர்கள் என மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிட முடியும். நமக்கு தெரிந்தவர் ஒருவர் அரசு அலுவலகங்களை பணியாற்றுகின்ற பொழுது அந்த அலுவலகத்தில் செய்ய வேண்டிய பணிகளை எளிதில் முடிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு நட்பு வட்டாரத்தை உருவாக்கி கொள்ள முடியும். அதுபோல நம்முடைய கரூர் மாவட்டத்திலிருந்து அரசு பணிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் தேர்வுகளில் வெற்றி பெற்றவர்கள் ஏற்கனவே அரசு பணிகளில் இருக்கக்கூடிய இங்கிருந்து என்னுடைய வாத்தியார்கள் தான் நினைக்கிறாங்க, மணி சார் பக்கத்தில் ஒருத்தருங்க, ராஜன் சார், எல்லாரும் சேர்ந்து. ஏன்னா வழக்கமாக நான் இன்ன வரைக்கும் படித்த காலங்கள்லேருந்து இப்போ வரைக்கும் என்னோட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மட்டும்தான் அதே நிலையில் இருப்பாங்க. தங்கிட்ட படிக்கிற மாணவன் வந்து ஒரு பொறியாளராக, ஒரு விஞ்ஞானியாக, ஒரு மருத்துவராக, ஒரு உயர்ந்த நிலைக்கு உயர்த்தி விட்டு அழகு பார்க்கக்கூடிய சமுதாயம் ஆசிரியர் பெருமக்கள். ஆனால் மற்ற நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பொறாமைகள் அதிகமாக இருக்கும். தனக்கு கீழே வேலை பார்த்தவங்க ஒரு முதலாளி ஆகிட்டா இந்த முதலாளிக்கு ஒரு பொறாமை இருக்கும், அப்புறம் நம்மளோட பெரிய இடத்துக்கு போகிறாங்களே. ஆனால் ஆசிரியர் சமுதாயம் அப்படி இல்லை. தன்னிடம் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களை உயர்ந்த நிலைக்கு அழைத்து சென்று அமர வைத்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு போட்டுக்குரிய ஆசிரியர் பெருமக்கள் அந்த அளவிற்கு இப்போ உங்களோடு இணக்கமாக இருந்திருக்கின்றார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் இந்தியாவில் நம்பர் ஒன் முதலமைச்சர் என்ற சிறப்பை பெற்றிருக்கின்றார்கள். ஆனால் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் பேசுகின்ற பொழுது நம்பர் ஒன் முதலமைச்சர் என்பதை விட நம்பர் ஒன் தமிழ்நாடு என்ற நிலை இந்தியாவில் நடைபெறும் என்பது விருப்பம் என்று பல்வேறு நிகழ்வுகளை தெரிவிக்கின்றார்கள். இன்னும் ஒரு சிறப்பான திட்டத்தை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கின்றார்கள். நான் முதல்வர் என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை தமிழகத்தில் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அந்த திட்டங்களோடு சேர்த்து துணியாக இருப்போம். இந்த போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு அனைவருக்கும் மாண்பு முதலமைச்சர்கள் சார்பாக வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த சிறப்பு வாய்ந்த கலங்கரை விளக்கம் திட்டத்தை உருவாக்கி இருக்கின்ற மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து இந்த நிலையை எடுத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் எங்கள் அனைவர் சார்பாகவும் பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏற்கனவே கடந்த காலங்களில் பாலம் திட்டம் தொடங்கப்பட்டன. குறிப்பாக வேலை தேடுபவர்களுக்கும் வேலை கொடுப்பவர்களுக்குமாக ஒரு இணைப்பாக பாலம் திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல இன்னும் பல முயற்சிகளை நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் அமர்ந்து பேசுகின்ற பொழுது இதற்காக என்ன தேவைகள் இருந்தாலும் அந்த தேவைகளை முழுவதுமாக நாங்கள் பூர்த்தி செய்து தருகிறோம் என்ற உறுதியை சொல்லியிருக்கின்றோம். இன்னும் ஒரு உறுதியை உங்களிடத்திலே சொல்லியிருக்கேன். இந்த போட்டித் தேர்வுக்கு நம்முடைய மாவட்டங்களிலிருந்து யார் பங்கு பெற்றாலும் சரி, அதற்கு உங்களுடைய தேவைகள் என்ன இருந்தாலும் சரி, அதை நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய கடமை. நிச்சயமாக அதை நிறைவேற்றுவேன். உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக சகோதரனாக இருந்து உங்களை இந்த அரசு பணிகளை அமர்த்துவதற்கான அனைத்து முயற்சிகளும் நாங்கள் இணைந்து அதை உருவாக்கி தருவோம் என்ற அர்ப்பணிப்புணர்வோடு உங்கள் இடத்திலே பணியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு 7 மையங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. கரூர் தாந்தோணிக்கு இங்கே மாவட்டத்தினுடைய மைய நூலகத்திலும் அதே போல மீதம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வட்டாரங்கள் வாரியாக குறிப்பாக ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியங்கள் வாரியாக ஊராட்சி ஒன்றியத்தினுடைய அலுவலகத்தில் இதற்கான பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக நாங்கள் வருகின்ற பொழுதும் பயிற்சி வகுப்பை தொடங்கியிருக்கின்ற திரு சல்மான் சார் அவர்களுக்கு ஒரு சல்யூட் சார், ரொம்ப நன்றி. 200 ஏக்கர் பரப்பளவில் ஒரு புதிய சிப்காட் தொழிற்சாலையை கடந்த ஆண்டு மாணவர் முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதற்கான இடங்கள் தேர்வு செய்யக்கூடிய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஒரு அரசு வேளாண்மை கல்லூரியை கடந்த ஆண்டு மாணவர் முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதே போல 2000 கோடி அளவிற்கு தடுப்பணைகள் மற்றும் கதவணைகளை ஒரே ஆண்டிலே மாணவர் முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். புதிய பேருந்து நிலையம், புதிய குடிநீர் திட்டங்கள் என நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு முதல் ஆண்டிலேயே 2000 கோடி அளவிற்கு திட்டங்களை மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கியிருந்தாங்க. ஏற்றுமதி என்பது 25,000 கோடி அளவிற்கு அடுத்த 10 ஆண்டுகளில் அந்த இலக்கை நிர்ணயித்து அதற்கான முனைப்போடு தொழிலதிபர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். நிறைய பேர் வந்து
வேலை கிடைக்கலன்னு சொல்றோம். ஆனா தொழில் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு வேலைக்கான ஆட்கள் கிடைக்கல அப்படிங்கிறாங்க. அப்ப இடைவெளிகள் ஏதோ ஒரு இடத்துல இருக்கு, அதை சரி செய்வதற்காகத்தான், அந்த முயற்சியாகத்தான் அந்த சிறப்பு திட்டம் தொடங்கப்பட்டிருக்கின்றன. எனவே தனியார் வேலை வாய்ப்போடு சேர்த்து அரசு வேலை வாய்ப்பையும் நாம் உருவாக்கிட வேண்டும். அதற்கான புதிய முயற்சியாகத்தான் முதலமைச்சருடைய நல்லாசியோடு உத்தரவோடு நம்முடைய கரூர் மாவட்டத்தில் கலங்கரை விளக்கம் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கின்றன. நம் இலக்கு என்பது தகுதிக்கேற்ப அனைவருக்கும் அரசு வேலை வாய்ப்பு என்பதை நாம் கவனத்திலே வைத்து இந்த புது முயற்சிகளை வெற்றி பெறுவோம், வேலை வாய்ப்பை உருவாக்கிடுவோம். அனைவருக்கும் நன்றி. இந்த பயிற்சி வகுப்புகளை பங்கு பெற்றிருக்கின்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுகள், நன்றி, வணக்கம்.